பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டுபிடித்ததே தமிழக அரசுதான் என கூறியுள்ள முதலமைச்சர் பழனிசாமி கிசான் திட்டத்தில் விவசாயிகள் தாங்களாவே பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்ததே முறைகேட்டிற்கு காரணம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக திருவண்ணாமலை சென்ற முதலமைச்சர் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய அவர் நதிநீர் விவகாரத்தில் தமிழகம் தனது உரிமைகளை விட்டு கொடுக்காது என திட்டவட்டமாக கூறினார். சேலம் எட்டு வழி சாலை திட்டம் மத்திய அரசின் திட்டம் என கூறிய முதலமைச்சர் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டுபிடித்ததே தமிழக அரசுதான் என கூறிய முதலமைச்சர் விவசாயிகள் ஆன்லைன் மூலம் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்ததே முறைகேட்டிற்கு காரணம் என விளக்கம் அளித்துள்ளார். கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டுபிடித்ததே மாநில அம்மாவுடைய அரசுதான். இதற்கு காரணமே கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய அரசின் வலைதளங்களில் விவசாயிகள் தானாக பதிவு செய்யும் முறை அறிவிக்கப்பட்டதால் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த நபர்கள் பதிவு செய்யலாம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதில் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடைபெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க.